ஒவ்வொரு தடவையும் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிறோம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு புண்ணு பட்டுச்சுன்னா நீங்கள் எந்த விதமான வேறு மெட்டீரியல்ஸ் லைக் ஏதாவது என்ன பண்ணுவாங்கன்னா இங்க் ஊற்றுவாங்க அல்லது இந்த டூத் பேஸ்ட்டு நிறைய பேர் வச்சுட்டு வருவாங்க அல்லது என்ன இருக்கோ காஃபி பவுட்ரு அந்த மாதிரி நிறைய மஞ்சள் பவுட்ரு அந்த மாதிரி நிறைய எது எது இருக்கோ அதில் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு வைத்தியம் சொல்லியிருப்பாங்க அது எல்லாத்தையும் அப்ளை பண்ணுவாங்க அந்த மாதிரி எதையுமே அப்ளை பண்ணாதீங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சுத்தமான துணியை மட்டும் சுற்றி கொண்டு வரலாம் அதுக்கு தவிர வேறு எதையுமே நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதில்லை நாங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி நாங்கள் வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் ஸோ ஆழம் அப்படின்னு நான் சொன்னது திரும்ப திரும்ப என்ன அப்படின்னா நம்ம தோலில் மல்டிப்புள் லேயர்ஸ் இருக்குது ஸோ அதில் வந்து மேல் லேயர் அப்படிங்கிறது எப்பிடெர்மிஸ்ன்னு சொல்லக்கூடியது அதுக்கு கீழே இருக்கக்கூடியது டெர்மிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ நம்ம டிகிரி அப்படின்னு சொல்லுவோம் ஒரு புண் ஆச்சு அப்படின்னா அதாவது தீ புண் வந்து பல்வேறு டிகிரி ஃபர்ஸ்ட் டிகிரி செகண்ட் டிகிரி தேர்ட் டிகிரி ஃபோர்த் டிகிரி ஃபிஃப்த் டிகிரின்னு இந்த மாதிரி டிகிரி பிரிப்போம் இந்த டிகிரி எப்படி பிரிக்கிறது அப்படின்னோன்னா அதாவது மேல் தோல் மட்டும் லேசாக அதாவது நம்ம நல்ல ஒரு வெயிலில் போனோம்னா ஒரு லேசாக பேர்ன் ஆகுது பார்த்திங்களா அந்த மாதிரி அந்த எப்பிடமிஸ் லேயர் மட்டும் லேசாக பேர்ன் ஆச்சு அப்படின்னா அது வந்து முதல் டிகிரி அதுக்கு அடுத்த டிகிரி கொஞ்சம் டீப் அதாவது வந்து ஒரு கொஞ்சம் நீங்கள் ஹாட்டான வாட்டரை ஊற்றிட்டீங்க அல்லது வந்து ஒரு சின்ன எண்ணெய் தெளிச்சிருச்சு அந்த எல்லாம் இருந்துச்சு அப்படின்னோம்னா அது அதுக்கு அடுத்த டிகிரியாக இருக்கும் அது என்ன அப்படின்னா நம்ம ஸ்கின்னில் வந்து சின்ன சின்ன பிளிஸ்டர்ஸ் வரும் அல்லது வந்து லேஸாக வந்து ஒரு டீப் ரெட்டாக அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்து அது ரெண்டாவது டிகிரி அதில் அடுத்த டிகிரி வந்து செகண்ட் டிகிரி டீப்னு சொல்லுவோம் அது வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக இருக்கும் தேர்ட் டிகிரி அப்படிங்கிறது முழுவதும் ஸ்கின்னே ஃபுல்லாக எபிடமிஸ் டெர்மிஸ் எல்லாமே போயிடும் ஸோ இதில் வந்து அந்த ஃபஸ்ட் டிகிரி அப்படிங்கிறதும் செகண்ட் டிகிரி அப்படிங்கிறதும் எந்தவித தழும்புமே இல்லாமல் ஆறிடும் மூணாவது டிகிரி அதாவது வந்து எந்த டிகிரின்னா செகண்ட் டிகிரி டீப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா அது வந்து கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா தழும்பு இல்லாமல் ஆறிடும் இந்த மூணாவது டிகிரி அல்லது முழுவதும் டெர்மிஸ் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் வந்து இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஆற்றணும் ஸோ எந்த ஒரு பேர்ன்ஸான புண்ணும் ஒரு ரெண்டு வாரத்தில் கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சின்னா நம்மளுக்கு வரக்கூடிய ஸ்காரோட தன்மை ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அல்லது ஸ்காரே இல்லாமல் இருக்கும் அதே ரெண்டு வாரத்துக்கு மேலே நம்ம ஒரு புண்ணை ஆற்றிட்டுருக்குறோம் அல்லது வந்து சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அந்த புண்ணு வந்து மூணு வாரம் கழித்து ஆறுச்சு அஞ்சு வாரம் கழிச்சு அந்த மாதிரி ரொம்ப லாங்காக வந்தது அப்படின்னோன்னா அது வந்து ஒரு மோசமான தழும்பையோ அல்லது அந்த கண்ட்ராக்சர் சொல்லக்கூடிய அந்த ஒரு சில பகுதிகள் வேறு மாதிரி வளைந்துருக்கிறது உதடு அந்த மாதிரி கண் அந்த மாதிரி ஒன்று ஒன்று ஒரு ஒரு பகுதியும் ஒரு சரியான ஆறுதல் ஆறாமல் ஒரு அசிங்கமான ஸ்காராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி முதல்ல தண்ணி ஊற்றி கழுவுங்க உடனே கிளீனான துணி அல்லது ஏதாவது சிம்பிளாக வந்து கொட்டு உடனே மருத்துவமனைக்கு வாங்க அதுதான் நான் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய அறிவுறுத்தல்